மூமினான ஆண்களும் பெண்களும் ஒரு முக்கியமான விடயத்தை கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இப்படி சொல்கிறான், இன்ன சலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நிச்சயமாக தொழுகை நிறை விசுவாசிகளுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது என்பதாகும். இந்த திருமறை வசனத்தை அடிப்படையாகவே ஒவ்வொரு மனிதனும் அவனிடத்திலே தொழுகைக்குரிய அட்டவணையை, கலண்டரை வைத்துக் கொள்ள வேண்டும். சுபுஹ் எத்தனை மணிக்கு, துஹர் எத்தனை மணிக்கு, அஸ்ஹருடைய, மக்ரிபுடைய, இஷாவுடைய தொழுகை நேரங்கள் அவன் அறிந்திருக்க வேண்டும். எனவேதான் ஆண்களும் பெண்களும், பெண்களுக்கு மிக பொருத்தமான இடம் தொழுகைக்குரிய இடம் வீடுகளாகும், ஆண்கள் அவர்களுடைய தொழுகைக்குரிய இடம் பள்ளிவாசல்களாகும். இந்த தொழுகையுடைய நேரங்கள் வருவதற்கு முற்பாடு குறைந்தது ஒரு 15 நிமிடங்களுக்கு முற்பாடு தொழுகைக்குரிய ஆயத்தங்களுடன் தயார் நிலையிலே நாம் அழகிய ஆடைகளை அணிந்து வாசனை பூசி இருக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக நாம் எமது அல்லாஹு தஆலாவை மிக சுத்தமான நிலையிலே வாசனையுடன் வணக்கத்தை செய்வதன் மூலமாக அவனை நெருங்க முடியும். இதனை எமது சமுதாயத்தில் பலர் சிந்திப்பார்களாகும்.